நான் பாஸ்மதி ரைஸில் ஒரு டம்ளர் நான் இந்த இந்தியா கேட் எடுத்துருக்குறேன். ஒரு டம்ளர், ரெண்டு டம்ளர், ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடுறேன். நம்ம இதெல்லாம் தாளிக்கிறதுக்குள்ளே ஊறிடும். ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன், இன்னும் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறோம். மூணு ஸ்பூன் சிக்கனை விட்டுக்கிட்டேன். அதோட ரெண்டு பட்டை, ஒரு ஸ்டார், ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் ஒரு மூணு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கேரட்டு, கேரட்டு, பீன்ஸு, எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே கூட போடலாம், வதங்கிடும், இதுவும் வதங்கிடும். இப்படி போட்டாலும் வதங்கிடும். தக்காளி தான் சேர்க்கக்கூடாது, புளிப்புத்தன்மையில் சீக்கிரமாக வதங்காது. இப்படியும் வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா உரித்து வச்சுருக்க பச்சை பட்டாணி, அதையும் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த காயெல்லாம் நல்லா வதக்கி வந்துடுச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், தேவையான உப்பு, கரம் மசாலா பவுடர் ஒரு கால் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. இதில் புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம். புதினா வந்து என்கிட்ட இப்போ கடையில் இல்லை, வாங்கி வைக்கல. நான் திடீர்னு நினச்சி செஞ்சிட்டேன். புதினா போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. உப்பு போடவே இந்த அடியெல்லாம் பிடிக்கல. நம்ம இஞ்சி முதல்ல சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி 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 நல்லா சுரண்டி விட்டுட்டிங்கன்னா சரியாக வந்துடும். ஏன்னா உப்பு போட்டுவிட்டோம் இல்லையா, உப்பு போட்ட உடனே அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருக்குங்க. அவ்வளோதான். இப்போ அரிசி வந்து நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி. கொஞ்சம் லைட்டாக கம்மி கம்மியாக நான் ஊற்றிக்கிட்டேன். அது ஏன் அப்படின்னா, கொஞ்சோண்டு நான் இந்த இஞ்சி அரைச்சேன் இல்லையா, அந்த தண்ணி இருந்தது, அதனால் இப்போ சரியாக போச்சு. சுடு தண்ணி இருக்கவே நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பச்சை தண்ணியை நீங்கள்
இருந்தால் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு கொதி வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த 2 டம்ளர் அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் இந்த விதைலாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரொம்ப மொத்தம் புளிய வேணால் லைட்டாக புழிஞ்சிக்கிட்டேன். ஒரு கொதி வந்துருச்சு, நல்லா துளை விட்டுட்டு இதிலே ஒரு வேக்காடு வந்துருச்சு. இப்போது மூடு போட்டுடுவோம். வாஷர் நல்லா செக் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா ஆவி வரட்டும். ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை போட்டுட்டு 2 விசில் விட்டால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் கம்மியாயிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வா, வெரி நைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பட் ஆனால் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, நீங்கள் போட்டுக்கோங்க உங்ககிட்ட இருந்தால். அருமையான சுவையான வெஜிடேபிள் புலாவ் ரெடி. இதை இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். யூஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ஏர் வெளி அப்படியே அப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் பல பலன்னு இருக்கும். அப்படியே அருமையான சுவையான வெஜிடேபிள் புலாவ் ரெடி. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.